வணக்கம், வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது செய்யறதுக்காக நம்ம முதல்ல எள்ளு வறுத்துக்கலாங்க. நான் 1/2 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்தெடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். பாருங்க, எள்ளு வந்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்க, நல்ல நிறம் மாறிடுச்சு. நான் இந்த சமயத்தில் இதை நான் வெளியில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுத்தது அடைத்தட்டுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அதுக்கு 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு மாவு பிசைய ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைறத விட கொஞ்சம் இணக்கமாக மாவு இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் கையிலிருந்து கீழே விழுற அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு மாவு கூடயே நீங்கள் 1 கப்பு வெல்லமும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடைத்தட்டை ரெடி பண்ணலாம். கொஞ்சம் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம பேனில் வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி கையில் அப்பப்போ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி சுற்றி வர அளவுக்கு தட்டி விட்டுட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அடை வந்து தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். ஆனால் நல்லா வேகணுங்க, உள்ளேயும் மேலேயும் நல்லா வேகணும். திருப்பி போடும்போது இந்த மாதிரி உடஞ்சிரும். உடஞ்சாலும் பரவாயில்லை, நம்ம இதெல்லாம் பொடி பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உள்ளேயும் மேலேயும் நல்லா வேகணுங்க. அந்தளவுக்கு திருப்பி திருப்பி போடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கணும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அடையை தட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தோசைக்கு மாவு ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். ஆனால் மேலே வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் சும்மா லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். 2 பக்கமும் 2 தரம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் எல்லா அடையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். இதை உடச்சி விட்டுட்டு நல்லா ஆற விடுங்க. இது ஆறட்டும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் இந்த சமயத்தில் 1 மிக்ஸி ஜாரில் நான் வறுத்து வச்ச எள்ளையும் இப்போ நம்ம சுட்டு வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற அடையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் 1 கப்பு வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம இது 1 பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் அரைச்செடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதில் நிறையா இரும்பு சத்து இருக்கனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்து பழக்குங்க.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து ஒரு வாரம் வரையும் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் 15 நாளைக்கு மேலே பயன்படுத்துறீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.